எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து செடிங்களுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தலாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இனி வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழைக்காலமாக, அதாவது ரெய்னி டேஸாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் வந்து செடிங்களுக்கு எந்த நேரம் தண்ணி ஊற்ற சிறந்தது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இதுவரை பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ பார்க்கலைன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் ஏன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்னா, அப்போ வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து போஸ்ட் அ லாங் டைம் வீடியோ ஃபார் வாட்டரிங்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அதுக்காட்டி தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ அவங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்கும்போது ரோஸ் கேன் யூஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்படி உங்கள்கிட்ட ரோஸ் கேன் இல்லை, நான் எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னா வந்து தண்ணியை வந்து சும்மா தெளிச்சு தான் விடணுமே, அதாவது ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணி விடணுமே தவிர அதோடய வேறு பகுதியில் வந்து அப்படியே கொண்டு போய் ஊற்றக்கூடாது. அது வேறு பகுதியில் வந்து நீங்கள் அப்படியே தண்ணியை ஊற்றுறதுனால என்ன ஆகுனா வந்து அந்த மண்ணோட அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிடும், அதாவது லீச் ஆகிட்டு என்ன நடக்கும்னா வந்து வேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து நம்ம திருப்பி மண்ணை ஆட் பண்ணாலும் நீங்கள் தண்ணி அப்படி ஊற்றுறீங்களா, தண்ணி அப்படியே மேலே ஊற்றுறதுனால வேர் வந்து வெளியே தெரியும். அதனால் நீங்கள் செடிங்களுக்கு எப்பயும் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள், அதாவது தெளிச்சு தான் விடணுமே தவிர அந்த வேறு பகுதியில் கொண்டு போய் தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி கற்றாழை, இது மாதிரி சோற்று கற்றாழை, சக்யூலன் டைப்பை சேர்ந்த செடிகள், அப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட், பாம்பு கற்றாழை, அப்புறம் சக்யூலன் டைப்பில் வந்து கேக்டஸ்லாம் வரும். தண்ணி சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதோடய இலையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது மாதிரி செடிங்களுக்கெல்லாம் வந்து தினைக்கும் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி மழை தண்ணி, மழை பெஞ்ச தண்ணியே இதுக்கு போதும். அப்படி இல்லை வெயில் காலமாக இருக்குன்னா வாரம் ஒரு வாட்டி வந்து இந்த சக்யூலன் டைப்புக்கெலாம் வந்து வாரம் ஒரு வாட்டி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினாவே போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீரை செடிக்கு வந்து நம்ம தினைக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றலைன்னா வந்து அந்த இலைகள்லாம் வந்து காஞ்சு போயிடும். ஸோ கீரை செடி, அதாவது வந்து லீஃபி வெஜிடபிள், லீஃப் க்ரீன் வெஜிடபிளுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் சில காய்கறி செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினைக்கும் ஒரு முறையாச்சும் தண்ணி ஊற்றணும். இதே மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி மட்டுமே போதும். மழை பெய்யலைன்னா, அதாவது இப்போ மழை காலமாக இருக்கிறனால சொல்கிறேன், வெயில் காலம்னா நீங்கள் தினைக்கும் இந்த மாதிரி கீரை செடிங்களுக்கெலாம் வந்து தினைக்கும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். செடிங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணுமா வேணாமாங்கிறத தெரிஞ்சுக்க ஃபிங்கர் டெஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு ஃபிங்கரை வந்து நீங்கள் மண்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரையாக இருந்தால் இன்செர்ட்டே பண்ண முடியாது, ஓரளவு ஈரப்பதமாக இருக்கனால தான் ஃபிங்கரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண முடியுது. அது மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை, வறண்டு போயிருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றணும். இது ஓரளவு ஈரப்பதமாக இருக்குது, அதனால் இன்றைக்கி தண்ணி ஊற்ற தேவையில்லை, நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மண்ணோட ஈரப்பதத்தை தக்க வைக்க நீங்கள் வந்து தேங்காய் நார் கழிவு யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால வந்து தண்ணி ரொம்ப சேகரிக்கலாம், சேமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண்ணோட ஈரப்பதத்தையும் நீங்கள் தக்க வைக்கலாம். இந்த தேங்காய் நார் கழிவை வந்து நீங்கள் செடியை சுற்றி போட்டு விடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து எப்பயுமே ஈரமாக இருக்கும். இதனால் வந்து வெயில் காலத்தில், குறிப்பாக வெயில் காலத்தில் வந்து செடியோட ஓரத்துலலாம் வந்து கருகி போகும். அந்த கருகளை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதாவது வந்து லீஃபோட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் டிப்புன்னு பாங்க, ப்ரௌன் கலரில் ஆகும். அதை நீங்கள் இது போடுறதுனால ப்ரிவெண்ட் பண்ணலாம். தண்ணியை வந்து நம்ம அதிகமாக சேமிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.